any summer holidays kanna call GT holidays ku panna GT holidays south india's number 1 travel brand நேஷனல் குத்துச்சண்டை போட்டி நீ ஏறி ஆடு கபிலா இது நம்ம காலம் பஞ்சாப்பை பந்தாடிய வீர சிவாஜி கிரவுண்டே இல்லாமல் சாதித்தது எப்படி மயிலாடுதுறையின் தங்க மகன் நம் மனவன் தங்க பதக்கம் வந்து ஊருக்கு தான் வந்திருக்கோம் ஜம்மு காஷ்மீரில் அண்மையில் 4வது யூத் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ப்ரமோஷன் நேஷனல் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு, ஆந்திரம், கர்நாடகா, ஹரியானா, இமாச்சல் பிரதேஷ், பஞ்சாப் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். கடுமையான போட்டி நிலவிய குத்துச்சண்டை போட்டியில் 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் தமிழகத்திலிருந்து வீரசிவாஜி என்ற கல்லூரி மாணவர் கலந்து கொண்டார். இவர் மயிலாடுதுறை பல்லவராயன்பேட்டையின் நரிக்குருவர் குடியிருப்பைச் சேர்ந்தவர். முதல் தலைமுறையாக கல்வி பயிலும் வீரசிவாஜி சுபாஷ் சந்திரபோஸ் உண்டு உறைவிட பள்ளியில் தங்கி சிறுவயது முதல் படித்தவர். தற்போது கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்து வருகிறார். தமிழ்நாட்டின் சார்பாக ஜம்மு காஷ்மீர் சென்று 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் குத்துச்சண்டை போட்டியில் கலந்து கொண்டார். தொடக்க சுற்று முதலே ஆதிக்கம் செலுத்தி வந்த வீரசிவாஜி இறுதி போட்டியில் நுழைந்தார். வெளிமாநில சூழல், புது உணவு பழக்கம் என்று பல தடைக்கற்கள் இருந்தாலும் இறுதிப் போட்டியில் சிறப்பாக விளையாடிய வீர சிவாஜி எதிரணி பஞ்சாப் வீரரை வீழ்த்தினார். அதன் மூலம் தங்கப்பதக்கம் வென்றார். பின்னர் சொந்த ஊர் திரும்பிய வீர சிவாஜிக்கு பல்லவராயன்பேட்டையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் தங்க மகன் வீரசிவாஜி சிறுவயது முதல் தங்கி கல்வி பயின்ற சுபாஷ் சந்திரபோஸ் உண்டு உறைவிட பள்ளி மாணவர்கள், நீடு அறக்கட்டளை நிர்வாகி ஆர் விஜயசுந்தரம் தலைமையில் பள்ளி தலைமை ஆசிரியை கிருஷ்ணவேணி, ஆசிரியர்கள் மற்றும் பல்லவராயன்பேட்டை ஊர் மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். ஊரில் வெற்றியை கொண்டாடும் விதமாக வீரசிவாஜியின் வரவேற்புக்கு பட்டாசு வெடித்து கொண்டாட்டம் நடத்தப்பட்டது. வீரசிவாஜி பயின்ற பள்ளி வரை நடைபெற்ற கொண்டாட்டத்தில் வெற்றி பெற்ற மாணவனை சாலையிலிருந்து வீடு வரை தாங்கள் தோளில் ஊர் மக்கள் சுமந்து சென்றனர். இதையடுத்து வெற்றி கொண்டாட்டத்தை முடித்து செய்தியாளர்களை சந்தித்த மாணவர் வீரசிவாஜி ஜம்மு காஷ்மீர் வரை சென்று வெற்றி பெற உறுதுணையாக இருந்தவர்களின் பெயர்களை குறிப்பிட்டு நன்றி தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து பேசிய வெற்றி பெற்ற மாணவன் தங்கி பயின்ற சுபாஷ் சந்திரபோஸ் உண்டு உறைவிட பள்ளி நிர்வாகி விஜயசுந்தரம், இந்த பள்ளியில் ஏராளமான மாணவர்கள் குத்துச்சண்டை உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டில் சிறந்து விளங்குகின்றனர். ஆனால் பள்ளிக்காக விளையாட்டு மைதானம் இல்லாததால் 5 கிலோமீட்டர் வரை நடந்து சென்று இந்திய விளையாட்டு ஆணைய விளையாட்டு அரங்கத்தில் பயிற்சி பெற்று அவதிப்பட்டு வருகின்றனர். பலமுறை மாவட்ட நிர்வாகத்திடம் மனு கொடுத்தோம், ஆனால் நடவடிக்கை ஏதும் இல்லை. விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி கருணை கண்ணோடு பார்த்தால் எங்கள் மாணவருக்கு நிச்சயம் மைதானம் கிடைக்கும். விரைந்து பல விளையாட்டு வீரர்களை உருவாக்கி வரும் சுபாஷ் சந்திரபோஸ் உண்டு உறைவிட பள்ளி தனி மைதானம் அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். இதனிடையே வெற்றி பெற்ற மாணவனை வழிநடத்திய உடற்கல்வி ஆசிரியர் ஆசை தம்பி செய்தியாளர்களிடம் பேசுகையில் மாணவன் வீரசிவாஜியின் வெற்றி ரகசியத்தை விவரித்தார். என் பேர் வீரசிவாஜி. நான் மயிலாடுதுறை மாவட்டம் பல்லவராயன்பேட்டை தெருவில் நரிக்குறவர் சமுதாயத்தை சேர்ந்தவன். நான் வந்து மாநில அளவிலான போட்டியில் தஞ்சாவூரில் வந்து வென்று தங்கப்பதக்கம் வென்று இப்போ தேசிய அளவு வந்து குவாலிஃபை ஆயிருக்கேன். இப்போ வந்து ஜம்மு காஷ்மீரில் வந்து தேசிய அளவிலான போட்டி நடந்தது. அதில் வந்து குத்துச்சண்டை போட்டியில் நான் வந்து தங்கப்பதக்கம் வென்றேன். நான் வந்து இந்த நீட்ரஸ்ட்டில் வந்து நான் கோச்சிங் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து எனக்கு இந்த நீட்ரஸ்ட்டு எங்கள் சார் என்ஜிஓ சாருக்கும் எங்கள் உடற்கல்வி ஆசிரியர் ஆசை தம்பி சாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம், என் பேர் ஆசை தம்பி. நான் இந்த நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் உண்டு உறைவிட பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியராக பணியில் இருக்கேன். நான் 4-5 வருஷமாக அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். வேலை பார்க்கும்போது இங்கே நிறைய பசங்களுக்கு விளையாட்டில் நிறைய திறமைகளுக்கு வந்து வருஷம் இது மாதிரி மாவட்டம், மாநிலம் மற்றும் தேசிய அளவிலான போட்டிக்கு ஆட்சி போயிட்டு நிறைய பதக்கங்களை பெற்றுக் கொடுத்துட்ருக்கோம். இப்போ இந்த வருஷத்துக்கான போட்டியில் லாஸ்ட் மந்த் ஸ்டேட் மேட்ச் தஞ்சாவூரில் நடந்துச்சு. அதில் நம்ம இப்போ பல்லவராயன்பேட்டையை சேர்ந்த பையன் ப்ளஸ் 2 இப்போ தான் முடிச்சு பாஸ் பண்ணியிருக்கான். அந்த பையன் வந்து ஸ்டேட் மெடலில் பண்ணான். அதில் தங்கப்பதக்கம் வந்ததுனால அவனுக்கு தேசிய அளவிலான விளையாடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. இந்த தேசிய அளவிலான போட்டி ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் எம்ஏ ஸ்டேடியத்தில் நடந்துச்சு. அங்கே போயிட்டு அங்கேயும் இறுதிப் போட்டியில் பஞ்சாப் மாணவனை எதிர்த்து போட்டிட்டு நம் மாணவன் தங்கப்பதக்கம் வென்று ஊருக்கு இப்போ தான் வந்திருக்கோம். இங்கே நல்ல வரவேற்பு கொடுத்தாங்க. மேலும் இந்த நீடு டெஸ்ட் மூலியமாக தான் இவன் சின்ன வயசுலேருந்து இங்கே ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கான். அவனுக்கு எஜுகேஷனில் உதவி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நான் வந்து இதுலேருந்து ஸ்போர்ட்ஸ்லேயும் அவங்க எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணி நீடு டெஸ்ட் மூலிமா விளையாட்டுத் துறையும் நாங்கள் தனிப்பட்ட முறையில் செஞ்சுட்டு இருக்கோம். அது மூலிமா கலந்துட்டு நீடு டெஸ்ட்டு சப்போர்ட் பண்ண என்ஜிஓ சார் அவர்களுக்கும்
மற்ற ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர் மற்றும் பயிற்சி ஆசிரியர் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாணவன் வீர சிவாஜி எங்கள்கிட்ட 1வதுலேருந்து படித்து இந்த தினம் கல்லூரியில் போய் சேர்ந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இயரு தங்கப்பதக்கம் ஜம்மு காஷ்மீரில் பஞ்சாப் மாணவனோட மோதி ஜெயிச்சிருக்காருங்கிறது எங்களுக்கு தான் மகிழ்ச்சியான நாள். இந்த செய்தி இன்று வருகை தந்த நாள் மிகவும் மகிழ்ச்சியான நாளாக கருதுகிறோம். இது போல ஏராளமான விளையாட்டு வீரர்கள் இங்கே உருவாகி கொண்டிருக்கிறார்கள். இந்த பள்ளிக்கென்று ஒரு பிரத்யேக ஒரு விசேஷமான ஒரு விளையாட்டு திடல் என்பது எங்களுக்கு அமையப்பெறவில்லை. இதற்காக மாவட்ட ஆட்சியர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறோம். எங்கள் பள்ளி மாணவர்கள் இங்கிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள சாய் விளையாட்டரங்கம் சென்றுதான் பயிற்சி பெற வேண்டிய சூழ்நிலை உள்ளது. எனவே இந்த அரசு இந்த பள்ளிக்கு சரியான ஒரு விளையாட்டு மைதானத்தை அமைத்து தர வேண்டும். இன்னும் சொல்ல போனால் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் இந்த விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். உதயநிதி அவர்கள் எங்களை கருணை கண்ணோடு பார்த்தால் எங்கள் பள்ளிக்கு விளையாட்டு மைதானம் கிடைத்துவிடும். இன்னும் ஆயிரக்கணக்கான விளையாட்டு வீரர்களை உருவாக்க முடியும் என்று நம்பிக்கையோடு இந்த வெற்றியையும் உதயநிதி அவர்களுக்கும் நமது தமிழக முதல்வர் அவர்களுக்கும் காணிக்கையாக்குகிறோம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.